உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். நான் கொடுத்த பட்டியலில் உள்ளவர்களை விசாரணை செய்தால் ஆதாரங்கள் கிடைக்கும். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையில் தனபால் பேட்டியளித்துள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இரண்டாவது முறையாக கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் கனகராஜின் சகோதரர் தனபால் விசாரணைக்காக ஆஜரானார். சுமார் 6 மணி நேரம் விசாரணை முடிந்து வெளியில் வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 50க்கும் மேற்பட்ட நபர்களின் லிஸ்ட் கொடுத்துள்ளேன். அதில் ஒரு சில நபர்களை விசாரித்துள்ளார்கள். அதில் அவர்கள் கூறியதற்கும் நான் கூறியதற்கும் என்ன வித்தியாசம் உள்ளது என்பது குறித்து கேள்வி எழுப்பினார்கள். கனகராஜன் இறப்பு அதற்கு முன்பு என்ன நடந்தது என்பது குறித்து புதிதாக 62 கேள்விகளை என்னிடம் எழுப்பினார்கள். நான் அதற்கான பதிலை தெரிவித்தேன். தற்போது எடப்பாடி பழனிசாமியை இது சம்பந்தமாக குறிப்பிட்டு பேசக்கூடாது என்று நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. எனவே அவரை பற்றி நான் எதுவும் சொல்ல தயாராக இல்லை. தற்பொழுது 62 கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் கடந்த முறை 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டது. தற்பொழுது நடைபெற்ற விசாரணையும் திருப்தியாக இருந்தது. மீண்டும் ஆஜராகும்படி எந்தவித சம்மனும் வழங்கப்படவில்லை. எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் நான் மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்று கூறுவதை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் கொடுத்த பட்டியலில் உள்ளவர்களை விசாரித்தால் ஆதாரங்கள் வெளிவரும். என்னுடைய இல்ல விழாவில் சுரேஷ்குமார் கலந்து கொண்டுள்ளார். அதற்கான புகைப்படங்களும் என்னிடம் உள்ளது. சுரேஷ்குமார் தான் 24 மணி நேரத்தில் குறைந்தது 4-5 மணி நேரம் என்னுடைய தம்பி கனகராஜிடம் பேசுவார். என்னுடைய தம்பியும் அவரிடம் நன்கு பேசுவார். சென்னை சென்றாலும் இருவரும் ஒரே அறையில் எடுத்து தங்குவார்கள். ஒன்றாகவே மது அருந்திவிட்டு வரும் வரை ஒன்றாகத்தான் இருப்பார்கள். கனகராஜ் உயிரிழந்த பொழுது மது அருந்தி உள்ளார். அளவுக்கு அதிகமாக ஊற்றி கொடுத்து அந்த இடத்திலேயே விபத்தை நடத்தினார்கள். அல்லது உடன் இருந்தவர்கள் வேறு இடத்தில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு எங்கு கொண்டு வந்து போட்டார்கள் என்பது குறித்து முழுமையாக தெரியவில்லை. விசாரணையில் தெரிய வரும். சுரேஷ்குமார் என்னுடைய தம்பி இருந்த சம்பவ நேரத்தில் இல்லை. ஆனாலும் சுரேஷ்குமார் இரு தரப்பிலும் பாலமாக செயல்பட்டார். மது அருந்திய நேரத்தில் 10 பேர் இருந்துள்ளார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இளங்கோபனின் தீவிர விசுவாசியை சொல்லலாம். மனநிலை சரியில்லை, எனக்கு ஜாமீன் வழங்கும்படி நான் எப்பொழுதுமே கேட்டதில்லை. தூக்கம் வராததால் தான் நான் அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்கிறேன் என தெரிவித்தார். அதாவது பழசு வந்து அதாவது ஒரு லிஸ்ட் 50க்கும் மேற்பட்ட நபர்களுடைய லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த இது கொடுத்ததில் வந்து ஒரு சில நபர்கள் விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணை வந்து அதாவது அவி சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லி அதை பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு 62 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 62 கேள்விக்கு உண்டான பதிலும் சொல்லியிருக்கேன். 62 கேள்விகள் என்ன மாதிரியான கேள்விகள் சார்? அதான் நான் அந்த சொன்னதை சம்மந்தமாக தம்பியினோட இறப்பு, தம்பி இறப்புக்கு முன்னால் வந்து என்ன நடந்தது அதை பற்றி கேட்டிருக்கேன் சார். கேட்டதுக்குண்டான பதில் கொடுத்துருக்கேன். இல்லை ஒரு அதாவது ஒரு 4 பேர்த்து அதாவது விசாரித்து நாங்கள் இவங்களை அதாவது வந்து நாங்கள் அதாவது விசாரித்ததில் சாட்சியங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சரி ரைட்டுன்ட்டு நான் அதுக்குண்டான பதிலும் கொடுத்துருக்கேன். அதாவது காலையில் நான் சொன்னேன், இப்ப கோர்ட் வந்து எனக்கு ஹைகோர்ட் வந்து தடை போட்டிருக்கு. இந்த தடை போட்ட சமயத்துல நீங்க இதை கேட்க கூடாது. அதாவது நான் தான் சொல்றேன், ஹைகோர்ட் எனக்கு தடை போட்டிருக்கு. இப்ப வந்து நான் எதுவும் சொல்ல தயாரா இல்ல. பெயர் குறிப்பிடாம இல்ல வேண்டாம். ஹைகோர்ட் தடை போட்டிருக்கு. ஏன்னா நீதிமன்றத்தை நான் வந்து மதிக்கிறேன். கடந்த முறை 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் பதிவு வந்து அதாவது வந்து டைப் பண்ணி அதை எங்கிட்ட வந்து அதாவது கொடுத்து படித்து பார்த்து நான் வந்து கையெழுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்க. திருப்தியாக இருந்ததுங்கம்மா. மறுபடியும் வர சொல்லியிருக்காங்களா? இல்லை மறுபடியும் ஒன்றும் இதை சொல்லி சம்மன் எதுவும் அனுப்பலை. எத்தனை மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க? இப்போ காலையில் 10 மணிக்கு உள்ள போனேன். அப்புறம் இப்போ தான் வெளியே வரேன். இல்லை அப்படி ஒன்றும் எதுவும் சொல்லி இல்லை. வேற யாராவது இதில் முக்கியமாக இருக்கிறவங்க சம்மந்தமான கேள்வி ஏதாவது இருந்ததா? இல்லை வேறு எதுவும் இல்லை. நான் அதாவது நான் கொடுத்த நபர்களை வச்சு க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான பதில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த 62 கேள்விகள் கேட்டதில் யாராவது முக்கிய நபர்கள் யாராவது இதில் தொடர்புதான் அதான் கொடுத்த பட்டியலை வச்சு தான் இன்றைக்கி கேள்வியை எங்கிட்ட கேட்டிருக்காங்க. புதுசாக எதுவும் கிடையாது. புதுசாக எதுவும் கிடையாது. இந்த வழக்கு சம்மந்தமாக விசாரணை இடைக்கால அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. சிபிசிஐடி இந்த வழக்கு சம்மந்தமாக நீங்கள் பல்வேறு குற்றச்சாட்டை தெரிவிச்சுட்டு வரும்போது அந்த அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இல்லை தெரிவிக்கிட்டோம், எங்கிட்டையும் விசாரிக்கிட்டோம், நான் சொன்ன நபரையும் விசாரிக்கிட்டோம். விசாரிச்சு அதுக்கு மேலே கோர்ட்டில் வந்து அவ இது பண்ணிட்டோம், தாக்கல் பண்ணிட்டோம், அது கொண்டாந்து கோர்ட்டில் பார்த்துப்போம். நீங்கள் கொடுக்கப்பட்ட தகவல்கள் எல்லாமே வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் வெறும் பெயர்கள் மட்டும்தான் குறிப்பிட்டுறதா வந்து ஒரு இது ரைட்டிங் சார், விசாரிக்கிட்டேன் சார், எதையுமே விசாரணை செஞ்சால் தான் சார் உண்மை வரும். இல்லை எந்த விதமான ஆவணங்களும் கையில் இல்லாமல் ஒரு சிலர் பெயர்கள் ரைட்டிங் சார் வாஸ்தவம், நான் இப்போ வந்து இதெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி நான் வந்து பேர குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன், அதுபடி விசாரிக்கிட்டோம், விசாரித்து முடிவு பண்ணிட்டோம். என்னென்ன பேரில் இதை சொல்ல